ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடக்க போகிற மேட்சோட 5 கிராண்ட் லீக் டீம் பிளேயரோட ஸ்டாட்ஸு, கிரவுண்டோட ஸ்டாட்ஸு, பிச்சு ரிப்போர்ட்டு, கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிச்சு ரிப்போர்ட் வந்து பேட்டிங்க்கு இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா. ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு சில ஓவர்கள் மட்டும் விக்கெட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரன்களை கட்டுப்படுத்துவது ரொம்ப சிரமந்தான். சின்ன கிரவுண்டு, ரன்கள் அதிகமாக வரலாம், சரிங்களா. பேட்ஸ்மேனை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஹெட்டு டு ஹெட்னு பார்க்கும்போது ஆர்சிபி 5 வெற்றி, எஸ்ஆர்ஹெச் 5 வெற்றி, ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக 167 ரன்களுக்கு மேலே இந்த கிரவுண்டில் அடிக்கப்படலாம். அதே போல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கடைசியாக நடந்த 10 மேட்சில் 59 விக்கெட்டுகளை இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 47 விக்கெட்டில் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க, சரிங்களா. கடைசியாக நடந்த 3 மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரே ஒரு டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் 2 டைம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. டெலிகிராம் சர்ச் வந்து அட்டு பாலா எஸ் தமிழ்னு டெலிகிராமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். விக்கெட் கீப்பர் செக்ஷன் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹெச் கிளாசன் 5 மேட்சில் பாருங்கள், 1 80 1 63 அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து 24, அப்புறம் 2 மேட்ச் சரியாக விளையாடலை. ஹெச் கிளாசன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் உள்ள பிளேயர், அதிரடியான ஒரு ஹிட்டர், சரிங்களா. ஸோ இவர் நீங்கள் கேப்டனோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் கடைசி 5 மேட்சில் 1.5%, 1 20 1 28, அப்புறம் வந்து 2 மேட்ச் சரியாக வந்து விளையாடலை. தினேஷ் கார்த்திக் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் 53 அடித்து சிறப்பான ஒரு அணியை கொண்டு போனார். பட் இருந்தாலும் ஆர்சிபி தோத்துட்டாங்க. சரி, ஓகே, டிகே பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கேப்டனே பயன்படுத்தி பார்க்கலாம். டாப் ஆர்டரில் அவுட் ஆகிட்டால் இவர் கொஞ்சம் நின்று விளாட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேட்டிங் செக்ஷன் வந்து பார்க்குறோம் அடுத்து தான். ஸோ விராட் கோலி வந்து பாருங்கள், 113, 83, 77, அப்புறம் 22, தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கணும், சரிங்களா. அடுத்தது ஃபேஃப் டூப்ளிசஸ் வந்து பார்க்குறோம், 1 மேட்ச் 61, 1 மேட்ச் 44, அப்புறம் ஒரு சில மேட்சஸ் சரியாக விளையாடலை. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஒரு கம்பேக் கொடுத்தது ரொம்ப ஆர்சிபிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பர்ஃபாமன்ஸ் பண்ணால் மட்டும் தான் வின் பண்ண முடியும், முக்கியமாக பவுலர்ஸ், சரிங்களா. சரி, ஓகே, ஃபேஃப் வந்து கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் பட்டிடார் வந்து 1 மேட்ச் 50, 1 மேட்ச் 29, 1 மேட்ச் 18, 2 மேட்ச் சரியாக விளையாடலை. ஸோ 18 வந்து ஒரு பெரிய ஸ்கோரும் கிடையாது. ஸோ ஹார் பட்டிடார் ஒரு 50 வந்தனால ஏதாச்சும் ஒரு டீமில் கேப்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், லோ பர்சன்டேஜ் பிளேயரும் கூட, சரிங்களா. எம் லோம்ரார் 1 மேட்ச் 33, 1 மேட்ச் 17, அப்புறம் சரியாக விளையாடலாம். எம் லோம்ரார் எனி ஒன் டீமில் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. எஸ் சௌஹான் 2 மேட்ச் விளையாடல, அப்புறம் 32, 48, 36 கேப்டனே கூட நம்ம வந்து எஸ் சௌஹானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் தான், சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து டிராவிஸ் ஹெட்டு வந்து பார்க்குறோம். டிராவிஸ் ஹெட்டு வந்து 1 மேட்ச் 62, 1 மேட்ச் 31, அப்புறம் 19, 21 சொல்ல அவுட் ஆகிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா வந்து பார்க்குறோம், 1 மேட்ச் 63, அப்புறம் வந்து 32, 29, 37 சிறப்பான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் அபிஷேக் சர்மா. ஸோ இன்றைக்கி 100 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக டாப் ஆர்டரில் ரெண்டு டீம்லேயும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாராச்சும் ஒருத்தவங்க 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஏ சமாடு வந்து பார்க்குறோம், ஏ சமாடு 1 மேட்ச் 29, 1 மேட்ச் 25, தேவைப்பட்டால் பவுல் போடு ஒரு சில விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஏ சமாடு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கில் கேப்டன் கொண்டு போகலாம். திரிபாதி அவுட் ஆஃப் ஃபார்மு, 20 தான் அவரோட ஹையஸ்ட்டே. ஸோ என்னைக்கிட்ட திரிபாதி மோஸ்ட்லி எல்லாருமே எடுக்காமல் விட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து எடுத்து வேணால் கேப்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம், சரிங்களா. ஒரு கம்பேக் மேட்சாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஆல்ரவுண்டர் செக்ஷன் வந்து பார்க்குறோம். ஆல்ரவுண்டரில் வந்து நம்ம மார்க்ரம் வந்து பார்க்கலாம், 1 மேட்ச் 0.5%, அப்புறம் 42, 17, 18 அவுட் ஆகிருக்கிறாரு. விக்கெட்டும் எதுவும் எடுக்கலை. ஸோ இருந்தாலும் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் மார்க்ரம் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கே நிதிஷ் ரெட்டி, ஸோ லாஸ்ட் மேட்ச் 64 அடித்து சிறப்பான ஒரு அவரோட ஃபார்மை கொண்டு வந்திருந்தார். ஏ நிதிஷ் ரெட்டியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும்,
சரிங்களா. ஒரு விக்கெட்டுகளையும் வேற கைப்பற்றி இருக்கிறார் கேனிட்டிஸ், ட்ரம்ப் கார்டு பிளேயர். அடுத்தது எஸ் அகமது, ஒரு மேட்ச் 22, ஒரு மேட்ச் 18, அப்புறம் 3 விக்கெட்டுகளை வேற கைப்பற்றி இருக்கிறாரு. சாபாஸ் அகமது கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு, வைஸ் கேப்டனாச்சும் பயன்படுத்தி பாருங்கள். கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆஃப் ஃபார்மு, அதிகபட்சம் 28 ரன்னு, மொத்த விக்கெட்டுகள் 4 விக்கெட் கிடச்சி 5 மேட்சில். சரி ஓகே, ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயர் தான், கேப்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம். வில் ஜாக்ஸு பாருங்கள், ஒரு மேட்ச் 100 வந்திருக்கு, அப்புறம் வந்து 28-18 அவுட்டாக இருக்கிறாரு, 2 விக்கெட்டுகளும் வேறு கைப்பற்றி இருக்கிறாரு. ஸோ ஒரு 100 வந்திருக்கு, மறக்கவே மறக்காதீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது பவுலிங் செக்ஷன் வந்து பார்க்குறோம். பேட் கமின்ஸ் கடைசி 5 மேட்சுக்கு 6 விக்கெட்டுகள், சிறப்பான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார், கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டுகள் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவர் வந்து அதிகமாக யாரும் எடுக்கலாம், மேபி ஒரு வைஸ் கேப்டனாச்சும் பயன்படுத்தி பாருங்கள். டி நட்ராஜன் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கடைசி 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டுகள் வந்திருக்கு, சரிங்களா. ஜே உனாட்கட் 4 விக்கெட்டுகள் 5 மேட்சில், உனாட்கட் கண்டிப்பாக டீமில் எடுத்து ஒரு கேப்டனாச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரம்ப் கார்டு பிளேயர் தான். சிராஜ் வந்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, கேப்டனே ட்ரை பண்ணி பார்ப்போம். டூப்ளே 5 விக்கெட்டுகள் வந்திருக்கு, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜயகுமார் 6 விக்கெட்டு, லோ பர்சன்டேஜ் பிளேயர் வேறு, கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ தீப் 2 விக்கெட் தான் கைப்பற்றி இருக்கிறாரு, ஒரு வைஸ் கேப்டனாச்சும் நம்ம வந்து ஏ தீப்பை பயன்படுத்தி பார்க்கலாம், சரிங்களா. சரி ஓகே, சிங்கிள் பர்சன்டேஜ் பிளேயரை விட்டுற வேண்டாம், ஸோ கண்டிப்பாக டீமில் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம டீம் கிராண்ட் லீகை வின் பண்ணும், சரிங்களா. இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த 5 கிராண்ட் லீக் டீமை பார்க்கலாம். டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மேட்சில் ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா அல்லது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னாலே போதும், பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். நேற்று சிஎஸ்கே மேட்சில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் பக்கத்தில் 50 லட்சரூபா டோட்டலாக வந்து வின் பண்ணாங்க ஒன் வின் அப்ளிகேஷனில். ஸோ ஒன் வின் அப்ளிகேஷன் லிங்க்கு டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் கான்செப்ட், யார் வின் பண்ணுவாங்க அதை சொன்னாலே போதும், சரிங்களா. ட்ரை பண்ணி இன்றைக்கே உங்கள் வெற்றியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, டீம் நம்பர் 1 தினேஷ் கார்த்திக் எடுத்திருக்கோம், ஹெச் கிளாசன் எடுத்திருக்கோம், விராட் கோலி கேப்டன் போட்டிருக்கோம், ஃபேஃப் டூப்ளிசஸ் எடுத்திருக்கோம், டிராவிஸ் ஹெட்டு, ஏ ஷர்மா வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம், எஸ் சௌஹான் எடுத்திருக்கோம், மார்க்ரம் ஜாக்ஸு கம்மின்ஸ் அண்டு வி விஜயகுமார் எடுத்திருக்கோம் டீம் நம்பர் 1. டீம் நம்பர் 2 கிளாசன் எடுத்திருக்கோம், விராட் கோலி, ஃபேஃப் டூப்ளிசஸ், ஏ ஷர்மா, மேக்ஸ்வெல், மார்க்ரம் வைஸ் கேப்டன், வில் ஜாக்ஸ் கேப்டன், எஸ் அகமது எடுத்திருக்கோம், கே நிட்டிஸ் எடுத்திருக்கோம், பேட் கமின்ஸ் அண்டு வி விஜயகுமார் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 3 கிளாசன் எடுத்திருக்கோம், விராட் கோலி, மேக்ஸ்வெல், மார்க்ரம் எடுத்திருக்கோம், எஸ் அகமது, ஜே உனாட்கட்டு, பேட் கமின்ஸ் கேப்டன், ஆர் டூ பிளே, விஜயகுமார் வைஸ் கேப்டன், சிராஜ், டி நட்ராஜன் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வைஸ் கேப்டனை கூட நீங்கள் வந்து சிராஜ் அல்லது ஆர் டூ பிளேட்டை கூட சேஞ்ச் பண்ணணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இங்கே டீம் நம்பர் 4 வந்து பார்க்குறோம், கிளாசன் வைஸ் கேப்டன், கோலி, ஃபேஃப் டூப்ளிசஸ், டிராவிஸ் ஹெட்டு, ஏ ஷர்மா, மார்க்ரம், வில் ஜாக்ஸ் வந்து கேப்டன் போட்டிருக்கோம், பேட் கமின்ஸ் டூ பிளே, விஜயகுமார், டி நட்ராஜன் எடுத்திருக்கோம். ஸோ கேப்டனாக நீங்கள் வந்து விராட் கோலிகிட்ட கூட மாற்றினா கூட மாற்றிக்கலாம். டீம் நம்பர் 5 தினேஷ் கார்த்திக், கிளாசன், கோலி, டிராவிஸ் ஹெட்டு, மேக்ஸ்வெல் கேப்டன் போட்டிருக்கோம், மார்க்ரம், வில் ஜாக்ஸ், எஸ் அகமது, கே நிதிஷ்குமார் ரெட்டி வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், பேட் கமின்ஸ் அண்டு வி விஜயகுமார் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி டீம்ஸ் வாங்கிக்கலாம். நிறைய பேர் கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கிராண்ட் லீக்குக்கான டிப்ஸ்ன்னு சொல்லி என்ன கேட்டால், சிங்கிள் பர்சன்டேஜ் பிளேயர்லாம் எடுத்துக்கோங்க, கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிளேயரை எந்த அளவுக்கு நம்ம டீமுக்குள்ளே வைக்கிறோமோ அந்தளவுக்கு கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ யாருமே யோசிக்காத அளவுக்கு டீமை க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் லாஸ் வந்தாலும் எனி ஒன் மேட்சஸ் நம்மளால் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும், சரிங்களா. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லையா, நான் கொடுத்துருக்க ஸ்டாட்ஸ் படி கூட நீங்கள் டீமை எடுங்க, சரிங்களா. மோஸ்ட்லி இந்த 5 டீம் அப்படியே காப்பி பண்ணாமல் சின்ன சின்ன மாற்றங்களாச்சு, அட்லீஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றங்களாச்சு கொடுத்துக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு தமிழ் பாலா.